ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் கோசியம்மா. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன்னா, த மங்கி கிங். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் ஆல்டோன்னு ஒரு பையன் இருந்தானான். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சான். ஆல்டோ என்ன பண்ணுவானா, டெய்லி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸு ஹனி எல்லாம் எடுத்துகிட்டு வருவானான். அதே மாதிரி ஒரு நாள் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போனானா, போய் ஃப்ரூட்ஸ் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமரத்தில் ஏறினானா. ஏறும்போது பார்த்தா அந்த மரத்தில் இருந்த ஹோல்லேருந்து ரொம்ப ஷைனிங்காக ஒரு லைட் வந்துச்சான். என்னடா இது, மரத்தில் இருக்க ஹோல்லேருந்து என்ன லைட் வருது அப்படின்னு சொல்லி ஏறி அதை பார்த்தானா. பார்த்தா அந்த ஹோல்குள்ளே சூப்பரா அழகா ஷைனிங்கா ஒரு டைமண்ட் இருந்துச்சான். ஆல்டோ அந்த டைமண்டை எடுத்துட்டு கீழே இறங்கி வந்துட்டானான். வந்து இது யாரோட டைமண்டா இருக்கும், யார் இங்க வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தானா. இது யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு இந்த டைமண்டா அவங்கள்ட்ட கொடுத்துடணும், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தானா. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஒரு ஏஞ்சல் வந்தாங்களாம். அந்த ஏஞ்சல் வந்து, ஆல்டோ நீ என்ன பண்ணிட்டுருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆல்டோக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஏஞ்சலை பார்த்தோன்னே ஒரே பிரமிப்பாக இருந்துச்சான். ஹை, நம்ம ஏஞ்சலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல்கிட்ட ஆல்டோ கேட்டானா, இந்த டைமண்ட் வந்து நான் இந்த மரத்துலேருந்து எடுத்தேன், இது யாரோடதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது யாரோடதுன்னு கண்டுபிடிச்சி இந்த டைமண்டை அவங்க கிட்ட கொடுக்கணும், ஏஞ்சல் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த ஏஞ்சல், ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த டைமண்ட் வந்து ஒரு மங்கியோட கிங்கோடது, அவங்களோட கிரீடத்தில் இருக்க டைமண்ட் தான் இது, அதனால் நீ இந்த டைமண்ட்டை அந்த மங்கி கிங் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆல்டோக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சான். என்னது, மங்கி கிங்கா, நான் இதுவரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லையே, அவங்க எங்கே இருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் என்ன அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு ஆல்டோ கேட்டானா. உடனே ஏஞ்சல் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஓகே நான் ஒன்று அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி ஆல்டோ வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனாங்களாம். அங்கே ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அந்த மரத்துக்கு கீழே நிறைய மங்கி நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த மங்கிக்கு நடுவில் மங்கி கிங் நின்னாராம். அவர் எப்படி இருந்தாராம், தலையில் ஒரு பெரிய கிரீடம் வச்சுக்கிட்டு, ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு, கையில் ஒரு பெரிய ஸ்டிக் வச்சுட்டு, பார்க்கவே பெரிய கிங் மாதிரி தான் இருந்தாராம். ஆல்டோக்கு மங்கி கிங்கை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சான். ஆல்டோவை பார்த்தோன்னே மங்கி கிங்கு கேட்டுச்சான், நீ யார், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே ஆல்டோ சொன்னான்னா, என் பேர் ஆல்டோ, நான் வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன், வரும்போது ஒரு மரத்தில் இந்த டைமண்ட் இருந்துச்சு, இது யாரோடதுன்னு கேட்டால் ஏஞ்சல் வந்து இந்த டைமண்ட் உங்களோடது அப்படின்னு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னானா. மங்கி உடனே ஆல்டோ கிட்ட நடந்து வந்தாங்களாம். வந்து அந்த டைமண்டை பார்த்துச்சான். பார்த்துட்டு, ஆமாம் இது என்னோட டைமண்ட் தான், நான் தான் அந்த மரத்தில் மிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் இதை நீ கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொன்னிச்சான். சொல்லிட்டு அதோட கூட்டத்துக்குள்ளே போய் நின்றுக்குச்சான். ஆல்டோவும் எல்லாரையும் பார்த்துட்டு ஏஞ்சல் கிட்ட, ஏஞ்சல் ரொம்ப தேங்க்ஸ், உங்களால் தான் இதை வந்து என்னால் பண்ண முடிஞ்சிச்சு, அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தானா. ஆல்டோக்கு ஒரே ஹாப்பியான், ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் ஏஞ்சலை பார்த்தானா, அதே மாதிரி முத முதல்ல ஒரு மங்கி கிங் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கதையும் அவன் அப்போ தான் பார்த்தானா. இதெல்லாம் யோசிச்சுட்டே பொறுமையாக நடந்து வீட்டுக்கு போனானா. வீட்டுக்கு போகும்போது வீட்டு வாசலில் பார்த்தா ஒரு பெரிய மூட்டை இருந்துச்சான். என்ன மூட்டையாக இருக்கும், இதை யார் இங்கே வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே கிட்ட போய் பார்த்தானா. பார்த்தா அந்த மூட்டை ஃபுல்லாக டைமண்ட் இருந்துச்சான்.
என்னடா இது மூட்டை ஃபுல்லா டைமண்ட் இருக்கு, இதை யார் இங்க வச்சிருப்பா, யாராவது வச்சுட்டு மறந்துருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தானா. அந்த டைம்ல திடீர்னு ஏஞ்சல் வந்தாங்களாம். வந்து, ஆல்டோ, இந்த மூட்டையை நான் தான் இங்கே வச்சேன், இது நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆல்டோக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சான். ஆனாலும் ஒரு சந்தேகம் வந்துதான். உடனே ஏஞ்சல் கிட்ட, எனக்கு எதுக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு ஏஞ்சல், நீ அந்த மங்கி கிங்கோட டைமண்டை பார்த்து ஆசைப்படாம அது யாரோடது என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டயே கொண்டு போய் கொடுத்தேல, அதுக்காக உனக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் மறைஞ்சு போயிட்டாங்களாம். ஆல்டோக்கு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சான். சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் அந்த மூட்டையில் இருக்க டைமண்ட் எல்லாத்தையும் விற்று பணமாக்கி ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தானா. என்ன குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? கரெக்ட், நம்ம யாரோட பொருளுக்கும் ஆசைப்படாமல் இருக்கணும், அப்போ தான் கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, கோசியம்மா நாளைக்கு வேற ஒரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். கோசியம்மா கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கோசியம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.